கடலில் வாழக்கூடிய மீன் அல்ல, இது நன்னீரில் வாழக்கூடிய ஒரு நதிநீர் மீன். இந்த அரவான மீன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், கெட்டதை வரட்டும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அரவான மீனுக்கு டிராகன் ஃபிஷ்னு இன்னொரு பேர் இருக்கு. அரவான மீன்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இந்த கடைக்கு வந்தோம். இந்த அரவான மீனுக்கு ஒரு பண்ணையே இருக்கு அப்படின்னு இந்த அங்கிள் சொன்னாரு. அங்க போறதுக்கான முகவரி, யாரை பார்க்கணுங்கிற எல்லா விவரத்தையும் கிட்ட சொன்னாரு. அடுத்தது என்ன, படையோட கிளம்பிட்டோம்ல. டேய் என்னடா யாரையுமே காணோம். டேய் அங்க பாருங்கடா யாரோ இருக்கறாங்க. அது யாரோ இல்லடா, நாய்ங்க. கடைசியா இந்த வழியா தர வருவீங்க, வாங்க கவுடிச்சுக்கிறேன். அது நம்மளே பாக்குதுடா, எவ்வளவு பெருசா இருக்கு. ஒன்ன விட பெருசு. டேய் வாங்கடா, யாராவது இருக்காங்களான்னு போய் பாப்போம். அரவண கடையில இருக்கக்கூடிய அங்கிள் சொன்ன மாதிரியே இந்த பண்ணையில அங்கிள் பூனை போய் பார்த்தோம். அவர் முதல்ல எங்களுக்கு அரவணா பத்தின அடிப்படை தகவல்களை சொன்னாரு. ஆசியாவில உள்ள எல்லா வகையான அரவணா மீன்களையும் இந்த போட்ல நீங்க பாக்கலாம். இந்த மீன்கள் அதிகமா ஆசிய நாடுகள் இருந்தா வருது. அரவணா மீன்கள்ல முக்கியமான சில வகைகளை பார்க்கலாம். இந்த மீன்கள்ல முக்கியமானது முதல் வகை கோல் அரவணா, இது பொன் நிறமா இருக்கும். அடுத்தது சிகப்பு அரவணா, அடுத்த வகையில ரெட் டெயில் கோல். அரவணா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் இருக்கு. ஆனா ஆசியாவில உள்ள அரவணா மீன்கள் தான் அரிய வகை இனத்தை சேர்ந்தது. எங்களுடைய பண்ணையில ஆசிய நாடுகளை சேர்ந்த அரவணா மட்டும்தான் இருக்கு. பொன்னிற அரவணா மலேசியாவில் இருந்தோம். சிகப்பு நிற அரவணா இந்தோனேஷியாவில் இருக்கிற கலிமந்தான் என்ற இடத்துல இருந்தா வருது. ரெட் டெயில் கோல்டும் மலேசியாவில் இருந்தா வருது. அதை தவிர்த்து மற்றவை எல்லாம் நம்ம பண்ணையிலேயே வளர்க்கிறோம். இந்த மாதிரி பெரிய அரவணா 5000 வெள்ளி முதல் 8000 வெள்ளி வரை விற்கப்படுகிறது. இதுவரை படங்கள்ல அரவணா மீன்களை பார்த்தோம். அடுத்து நேரடியா பண்ணையிலே போய் பார்க்கலாமா? பண்ணை அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ சாதாரணமான சின்ன பண்ணையா இருக்குன்னு நாங்க நினைச்சோம். ஆனா அது ஆசியாவிலே மிகப்பெரிய பண்ணையில ஒண்ணா. 79,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய பண்ணை, 100க்கும் மேற்பட்ட அரவணா மீன் இருக்கக்கூடிய தொட்டிகள் இருக்கு. நம்ம சிங்கப்பூர்ல இவ்வளவு பெரிய அரவணா பண்ணை, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நாங்க தொட்டிகளெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல அரவணா மீன்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்து அரவணா மீன்களுக்கு உணவு போட்டோம். அந்த உணவு என்னன்னு பார்த்தா மீல்வர்ம். நாங்க போன அன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா ஹார்வெஸ்டிங். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சுருக்கமா மீன் வாயில இருந்து முட்டை எடுக்கிறது. வாயில இருந்து முட்டை எடுக்கிறதா, என்னதுன்னு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமான விஷயம்தான். இந்த அரவணா மீன்கள்ல பெண் மீன் முட்டையிட்டதுக்கு அப்புறமா ஆண் மீன்கள் தான் முட்டையை தன்னோட வாயில வச்சு மீன் குஞ்சுகள் நீந்துற வரைக்கும் பாதுகாக்குமா. இந்த முட்டைகள் எடுக்கிறது தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு கருவியை உதவியை வச்சு அந்த மீனை கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம பாலாஜி இருக்கானே, அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? இது கேம் பாய் இல்ல, பாக்குறதுக்கு அது மாதிரிதான் இருக்கும். இதோட பேர் மைக்ரோசிப் ரீடர். அரவானா ஒரு அரிய வகை மீன், அதனால ஒவ்வொரு அரவானா முதுகலையும் இந்த மைக்ரோசிப்பை பொருத்தி வைக்கணும். இதை வச்சுதான் அதிகாரிகள் ஒவ்வொரு அரவணா மீனோட அடையாளத்தை கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அதனுடைய முட்டையை வாயிலிருந்து எடுக்கும் போது அதை ஸ்கேன் செய்து அதோட எண்ணை கண்டுபிடிப்பாங்க. ஒவ்வொரு மைக்ரோசிப்க்கும் ஒரு எண் இருக்கும். இந்த மைக்ரோசிப் ரீடரை பயன்படுத்தி தான் ஒரு மீனோட எண் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த ஹார்வெஸ்டிங் பண்ண முட்டைய ஒரு பாதுகாப்பான அறையில வச்சு வளர்க்கறாங்க. அங்கிள் பூனைங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அரவணா மீனோட படிப்படியான வளர்ச்சியை பத்தி விளக்கமா சொன்னாரு. இந்த ஆரஞ்சு கலர்ல பந்து மாதிரி இருக்க, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரவணா முட்டை பருவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய முட்டை கருவையே உணவாக உட்கொள்ளும். இவை வளர வளர முட்டை கருவு சிறியதாகி மீன்கள் பெரியதாகிறது. இந்த அரவணா சும்மா நினைச்சிடாதீங்க, இது 140 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு, அதாவது டைனோசோர் காலத்துல இருந்து இருக்கு. வீட்டுல அரவணா மீன் வளர்க்கணும்னா அது எவ்வளவு பெருசா வளரும்,
எவ்வளோ பெரிய தொட்டி வாங்கணும், எப்படி தண்ணீர் மாத்தணும்னு அதை பற்றின எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். அங்கிள் மூலமா அரவான மீன்களை பற்றி விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். மனசே இல்லாமல் கிளம்பலான்னு இருந்தப்ப அங்கிள் பூன் எங்களுக்கு கப்பி மீன்களை வீட்டில் வளர்க்கறதுக்காக பரிசா கொடுத்தாரு. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? டயர்ட் இல்ல, சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா முடிச்சிட்டோம்ல, அதான். என்னது, நிகழ்ச்சி முடிச்சிட்டோமா? இன்னும் எத்தனை நிகழ்ச்சி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரியும், நான் இந்த எபிசோடுக்கு சொன்னேன். சரி, அடுத்த நிகழ்ச்சியில நம்ம எந்த விலங்க பார்க்க போறோம்? அடுத்த வாரம் நம்ம ஆமையை பார்க்க போறோம். ஒரு இனிமே ஆமை, ஓகே. அப்ப இன்னொரு இனிமே? அந்த விலங்கும் ஆமை சம்பந்தப்பட்ட ஒரு விலங்கு தான். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். ஆமை எப்படி நடக்கும்? ஆமை ரொம்ப மெதுவா நடக்கும். அப்படி மெதுவா நடக்கிற அந்த ஆமையே இந்த விலங்க ஒரு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சிருச்சு. என்ன விலங்கு? முயல் தானே? ஆமா, முயல் தான். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போற வைல்ட் அனிமல் ஆமை, பெட் அனிமல் முயல். நம்ம நிகழ்ச்சியில பல சிறப்பான விஷயங்களும் இருக்கு. என்னடா சிறப்பு? இந்த நிகழ்ச்சியை பாக்குற மத்த குழந்தைகளும் இதுல பங்கெடுக்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. இதுல ஆர்வம் கொண்டவங்க அவங்களை பத்தின விவரங்களோட எங்களை தொடர்பு கொள்ளலாம். இத பாக்குற நேயர்கள் தங்களோட செல்ல பிராணியோட வீடியோ கிளிப்பிங்ஸும் அனுப்பலாம். ஆனா அந்த வீடியோ கிளிப்பிங் 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள இருக்கணும். நேயர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 6396055 தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி bestbuddy.life@gmail.com. அடுத்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில் சந்திப்போம். பாய்.